தந்தை மகன் தூயாவையின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது ரைஃபின் பிரசன்னா 12வது திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைய பேரவும் இறை ஆசர் வேண்டியும் கிறிஸ்டின் பிறந்த நாளில் நன்றி எரிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறையாசர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் சுசைராஜ் விரைவில் குணம் பெறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளை மாசிறையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மச்சாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளின் எதற்காமன வருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதையும் வானக்கூதர் மீது அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் சாடேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆறுதலின் ஊற்றாங்க இறைவா, வரவிருக்கும் உம் திருமகனின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஆறுதல் அடைந்து பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதலை இரக்கத்துடன் கேட்டு துன்புறும் எங்களுக்கு பரிவன்போடு துணை புரிவீராக. உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, அவரை பற்றிய அச்ச உணர்வு, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடும் ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார்.
உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்று சிங்கக்குட்டியும் கொழுத்த காளைகளும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடிக்க மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதும் தீமை செய்யார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடும் ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செய்வார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளை திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைத்திருப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, உயிருள்ள இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக,
நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இறை உணர்விலும் ஆன்மீகத்திலும் வளர நமக்கு தடையாக இருப்பது எதுவென்று பார்த்தோம் என்றால், நாம் கொண்டிருக்கின்ற இந்த அறிவு தான் இறை உணர்விலும் ஆன்மீகத்திலும் நாம் வளர தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அறிவு நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகின்றது, நம்முடைய வாழ்வை வளர்ச்சியின் உச்சிக்கு அழைத்து செல்கின்றது. என்றாலும் இந்த அறிவு இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்கு தடையாக இருப்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருப்பதை நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அறிஞர்களும் பழைய ஏற்பாட்டு செய்திகளினாலும் அறிவினாலும் தங்களை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய மையமாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்களுடைய அறிவின் பின்னணியில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய மெசியாவினுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு உருவத்தை அவர்கள் வரைந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பராக மெசியாவாக இந்த மண்ணுலகிற்கு வந்த பொழுது அவர்கள் கொண்டிருந்த அந்த அறிவின் காரணமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. புனித பவுலடிகளார் குறிந்தீர் கழுதி முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 18 கூறுவது போல, ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் விளங்கிய கிரேக்கர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமை அவர்கள் கொண்டிருந்த அந்த உலக ஞானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். இந்த உலக ஞானம் இறை உணர்வின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஆழ்ந்த ஒரு நிலையை தடுப்பதாக இருக்கின்றது. எனவே நாம் கொண்டிருக்கின்ற இந்த அறிவை நாம் கட்டுப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பரிசேயர்களை போன்றும் சதுசேயர்களை போன்றும் அந்த அறிவு நம்மை கட்டுப்படுத்துகின்றதா என நாம் சிந்தித்து பார்ப்போம். அறிவை நாம் கட்டுப்படுத்தினோம் என்றால் இறை உணர்வின் மீதும் இறைவன் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆழ்ந்த தாகம் கொண்ட மக்களாக மாறுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி ஏழாவது தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலி பொருளாகும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமது அருளை நிறைவாக பொழிந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது, வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் மூச்சு. ஆகவே உடைய தூயாவியை புரிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மையும் ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உந்தர்முன் நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலை நிர்வாக சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரலும், எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். தந்தை இந்த வழியை இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். இந்த திருப்பலி வழியாக அவர்கள் உடைய திருப்பாதத்தில் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் நீ தாமே கனிவோடு கண் நோக்கி உமக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு உமை ஆடுகின்றோம்.
மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம்திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசெய்யப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமரளே உமை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாமையின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் விருந்து கழிக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனதான் மகாபருமடி. கிறிஸ்துவின் திருவுடன் நம்மை காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. We'll be right back.
நன்றி கூறி வஞ்சாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உம் திருமகனின் விருந்தினை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இத்திரு நிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்வுக்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறைவாழ்வில் பற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.